வணக்கம் நண்பர்களே, அண்ட் வெல்கம் பேக் டு ஜிடிஏ தமிழன். அண்ட் என்னோட நேம் பிஎஸ்கே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஃப்ராங்க்லின் தமிழ் யூடியூபர்ஸோட கார்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு 1 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருந்தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 1 மில்லியனை வச்சு ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக ஒரு வேற லெவலான வேர்ல்டு டூர் தாங்க போக போகிறோம். ஸோ அதாவது வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்கிற சில பிளேசஸை விசிட் பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதே மாதிரி ரொம்ப ஜிடிஎஸ் வீடியோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் இப்போ நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹே ஃப்ராங்க்லின், எவ்வளோ நேரம் டைம் ஆகுது, வேமா பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டுவா. ஓகே நண்பா. ஸோ நம்மளோட ஃப்ராங்க்லின் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டான். பர்கர் அப்புறம் சிக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கான். அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 9:30 ஆகுது. ஓகே, ஸோ நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்குவோம். ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்தாச்சு, ஃப்ராங்க்லின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறான். ஸோ என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்னா, நம்ம தீபாவளிக்கு போத்தீஸில் போய் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் தாங்க போட போகிறோம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டான். அண்ட் இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு நம்மளோட வேல்டு டூரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம வேல்டு டூர் போகிறதுக்காக ஜெட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரோஃப்ளைனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கேன். அந்த ஏரோஃப்ளைன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம லாஸ் அண்ட் ஹவுஸோட ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட் போய் அந்த ஏரோஃப்ளைன் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, கார் எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தும் கிளம்பிடுவோம். அண்ட் இதே மாதிரி GTA 5 வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்கிற சில பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணி சுற்றி பார்க்கலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுற்றி பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லி விடுங்க. அண்ட் நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கான ஷவுட் அவுட்டை யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா லோகேஸ்வரன் லோகேஷ் அண்ட் கிறிஸ்வின் கிறிஸ்வின், இவங்க ரெண்டு பேர் தான் ஷவுட் அவுட் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் ஷவுட் அவுட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை ரீச் பண்ண இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக ஒரு 10 மினிட்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி எப்படியும் நம்மளோட ஏர்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. அண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸு. பேசஞ்சர் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. பட் நம்மளோட ஏரோஃப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே தான் என்ட்ரு ஆகி ஆகணும். ஓகே, ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிடலாம். இது ஓப்பன் ஆகலை. ஓகே, கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு வேறு மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஸ்டார் போட்டுருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஐபி அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுகாது. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ஜெட்டு ஸோ இந்த இருக்கு பாருங்கள், ஜெட் மாதிரி இருக்கிற ஏரோஃப்ளைனு. ஆக்சுவலாக இது ஏரோஃப்ளைனா ஜெட்டா என்னன்னு எனக்கே தெரில. ஏரோஃப்ளைன் மாதிரி தான் இருக்குது, புட்டி ஏரோஃப்ளைன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ ஏரோஃப்ளைன் ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஏரோஃப்ளைன் ஓட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஏரோஃப்ளைனே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ வேற மாதிரி. ஓகே நண்பா, இந்த ஏரோஃப்ளைன் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டாக போக போகிற லொக்கேஷன் என்னது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகிற போகிற லொக்கேஷன் என்னது அப்படின்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா மீனார் டவர் அப்படிங்கிற ஒரு டவர் இருக்குது. அந்த டவருக்கு போய் அந்த டவரை விசிட் பண்ணி பார்த்து தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பாகிஸ்தானுக்கு கிளம்பலாமா? A few moments later. Okay guys, so நம்மளோட பிளேனோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. அதனால எல்லாருக்குமே பிடிச்ச பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேன் கலரை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஏரோஃப்ளைன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஓகே, ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரோஃப்ளைனில் ஏறி உட்காந்துட்டான். அண்ட் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரில. ஓகே, ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் ஏறி உட்காந்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி இருந்து எப்படி ஃபயர் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வேற மாதிரி தான் ஸ்பீடாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைனை டேக் ஆஃப் பண்ணலாம். ஓஹோ, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ டேக் ஆஃப் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ பின்னாடி பாருங்கள் எப்படி ஃபயர் வருது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மினி ஜெட்டு அப்படின்னே சொல்லலாம். செம்ம ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. கிட்டத்தட்ட 261 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதே வேகத்தில் போனால் நம்ம லாஸ் அண்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைனை டேக் ஆஃப் பண்ணி ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பியாச்சு. வேற மாதிரி இருக்குது. ஸோ ஏரோப்ளைன் ஓட்டுறது செம்ம ஜாலியாக இருக்குங்க உண்மையிலேயேமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170. ஸோ நம்ம பூஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு 260 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுது. அதுவே நம்ம பூஸ்ட் இல்லாமல் போனோம் அப்படின்னா
ஒரு 190 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில ஸ்டண்ட்லாம் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டண்ட்டு பண்ணுவோமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்காக, ஸோ ஃப்ளேனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடை 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 கடைனு சுற்றி வர்ற மாதிரி. ஸோ எப்படி சரியான ஃப்ளிப்பில்? ஓய், ஸோ இந்த ஸ்டண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் இன்னொரு ஸ்டண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக ஏற்றிக்குவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு நல்லா ஸ்மூத்தாக போகும். ஓய், வாட் ஹேப்பன்? ஓகே, பூஸ்ட் போட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஏறுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் உங்களுக்காக ஃப்ளிப் பண்ணுறேன் லெவல். ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 10 out of 10 எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத கொடுங்க. சரியான ஃப்ளிப்பு. ஓகே கை, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போயிட்டு அந்த லொக்கேஷனில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன். பாய். 2 hours later. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அண்ட் நம்ம விசிட் பண்ணோம்னு நினச்சா அந்த மீனார் டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருந்தா இருக்கு பாருங்க, வேற மாதிரி. ஸோ எவ்வளோ பெரிய டவராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைனை இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோ பண்ணுறேன். மொக்க மொக்க 8 ரூபா லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃபேமிலின், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஸோ சேடு கைஸ். ஸோ நம்மளோட ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு போயிருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம இன்மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ராகி அந்த டவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட ஏரோப்ளைனில் லேண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில டெக்னிக் இஷ்யூ வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு டமார் டமார்னு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருந்து காரை அடிச்சு பிடிங்கி. ஸோ நம்மளோட பாகிஸ்தானில் இருக்கிற அந்த மீனார் டவருக்கு அப்படிங்கிற டவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வேற மாதிரி. ஸோ டவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷ் அண்ட் லுக்காக இருக்குது. வாவ், ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நைஸ். ஸோ இதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈஃபில் டவர் மாதிரியே இருக்குல்ல. ஸோ நீங்கள் வேணால் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீனார் இ பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு டவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த டவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம். நைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு டூரில் ஃபஸ்ட்டு பிளேஸ். ஸோ சுற்றி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்க் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு வேற லெவலான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ராங்க்லின் எர்ரா ஃபோட்டோவை. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். எடுத்தாச்சு. அண்ட் சேவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ எடுப்போமா? ஓகே, ஸோ இந்த போஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் நம்ம ஃப்ராங்க்லின் வந்ததுனால. ஸோ அதோடய டவர் டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே நண்பா, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்தியாச்சு. அண்ட் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற மீனார் டவர். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து கிளம்பிடலாம். ஸோ நம்ம பார்க்க வந்த லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம செகண்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தாங்க. ஸோ வேறு லெவலில் இந்தியாவை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெண்டு பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வர ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெலிகாப்டர் இல்லைனா ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவோம். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 million இருக்குது. ஸோ அதனால் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவலையப்பட வேண்டியில்லை. சும்மா காசை வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்கலாம், அவ்வளோ காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நான் உங்களை இந்தியாவில் போய் மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை நான் இந்தியாவில் போய் எந்த லொக்கேஷனை விசிட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. ஸோ நான் அங்கே போய் உங்களை பார்க்குறேன். பா பாய். A few minutes later. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை ரீச் பண்ணியாச்சு. அண்ட் நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஸோ இங்கே வருங்க தாஜ்மஹால். ஸோ இந்தியாவுக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்தியாவில் வந்து நம்மளோட ஃபேமஸான ஒன்று அப்படின்னா நம்மளோட தாஜ்மஹால் தான். ஸோ அதை விசிட் பண்ணாமல் போனால் எப்படி? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் லொக்கேஷன், அதாவது நம்ம வேர்ல்டு டூரில் நம்ம செகண்ட் பிளேஸாக நம்ம எதை விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாஜ்மஹால் தான். வாவ், ஸோ இங்கேருந்து பார்க்க அதோட வியூவே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரெண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி தேங்கி போய் கிடக்கு. ஓகே வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹாலை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இறங்கி போகுது. இதில் இறங்கி போகலாமா? பட் என்னடா பாதை இது, ஒரு பாதை கூட ஒழுங்கா? ஓகே, நல்ல பாதை தாங்க இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம். ஓ மை காட், ஐ கேனாட் பிலீவ் திஸ்.
ஓகே. ஸோ தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி போயிருக்கு. ஐ திங்க் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை நம்ம ஊரில் மாதிரி ஓவரா பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இறங்கிடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புறா காக்கா என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கல, யாராச்சும் தாஜ்மஹாலுக்கு ரியலாக போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சிருக்கிறேன். பட் நான் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் போனதே இல்லை. ஓகே, எப்படி நம்ம GTA 5 நம்ம ஃப்ராங்க்லின் கூடையாச்சும் வந்திருக்கோம்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ நம்மளோட தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ நாலு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பில்லர் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ட்ரு ஆக முடியாது போல், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹாலை இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். அண்ட் நாலு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு சைடே பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாஜ்மஹால் வேற லெவல் வியூவாக இருக்குது. ஸோ தாஜ்மஹால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஏன்னா இது GTA 5 இருக்கிற தாஜ்மஹால், அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரியலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் தான் போய் விசிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ தாஜ்மஹாலை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்தால் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கீழேருந்து பார்த்தா அதோட டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரேம் போட்டு ஃப்ராங்க்லினோட வீட்டில் ஒட்டி வச்சிடலாம். நானும் தாஜ்மஹாலுக்குலாம் போயிருக்கேன்டா அப்படின்னு ஃப்ராங்க்லின் அழப்பினா அவங்க வீட்டுக்கு யாரும் வந்தால் சொல்லுவாங்கல்ல. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி டைம். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கூட ஒரே ஒரு செல்ஃபி போடுங்க. இந்த போஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ நாலு பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுது, அப்புறம் தாஜ்மஹாலோட டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுது, நம்மளோட ஃப்ராங்க்லினோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுது. ஏ போட்டோ எடுத்துடலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹாலையும் விசிட் பண்ணி சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் நம்மளோட வேர்ல்டு டூரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வேற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இந்தியாவில் இன்னொன்று ஃபேமஸான இது என்ன அப்படின்னா இந்தியா கேட் அப்படிம்பாங்க. ஸோ இந்தியா கேட்டை தாங்க நம்ம விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். 6.5 hours later. ஓகே கைஸ், ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவராக ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் இந்தியா கேட் இருக்கிற அந்த லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, ஸோ அந்த இருக்கு பாருங்க, லாங்கில் அப்பா எவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ ரியலாகவே இந்தியா கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக போனதில்லை, ஜஸ்ட்டு ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அச்சஸ்ஸாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GTA 5 இருக்குது வேற மாதிரி. ஸோ அதாவது நம்ம GTA 5 இருக்கிற இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்தியா கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க வேற லெவல். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஐயா ஐயா, ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல, அவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கேமராலே வர மாட்டேங்குது, அவ்வளோ லென்த்து. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெயிட்டாக இருக்கனால நம்மளோட ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஃப்ராங்க்லினே ஏறா நம்மளோட ட்ரோனை. ஓகே, ஸோ நம்மளோட ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, கிளப்பியாச்சு. அண்ட் பாருங்கள் வாவ், ஸோ ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தியா இந்தியா ஆர்மிஸா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. டு த டெத் ஆஃப் இந்தியன் ஆர்மிஸ் ஹூ அண்ட் ஹானர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசிபிளாக இல்லை, பட் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க, பட் நம்ம இந்தியா ஆர்மிஸ் இந்தியாவோட ஆர்மியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. பட் அவ்வளோ விசிபிளாக இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ ரீட் பண்ண முடியல, யாரும் கோச்சிக்காதீங்க. பட் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியுது. ஸோ வேற லெவலு. ஓகே கைஸ், ஸோ நம்மளோட ஃப்ராங்க்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாயிருச்சு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து ரொம்ப பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், அதனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாயிட்டான். ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ராங்க்லினும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்தியா கேட்டோட நைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம். ஓகே கைஸ், ஸோ நானும் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். அண்ட் ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இருட்டிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியா கேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கேண்டில்ஸ் மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது வேற லெவலில். ஸோ பகல அதாவது காலையில் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. வாவ், ஸோ வேற மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது இந்த வியூவில் பார்க்க செம்ம மாசாக இருக்குல்ல. அப்படியே பேக்ரவுண்டு ஒரு சரியான கடல். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் அப்படியே அமேசிங்காக போயிட்டுருக்கு.
சோ இந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா செம்ம மாசா இருக்கு. ஓகே கைஸ், சோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் GTA 5 எந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் போகலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. அண்ட் இதே மாதிரி ரொம்ப GTS வீடியோலாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை. We'll be right back.